ஆமாம், இது ரெண்டு அடி பாருங்க. கீழ் நோக்கினால் வந்தாலும் கிழக்கு மண்ணுக்கில் கீழ் நோக்கி மண்ணுக்கில். ஆமாம், ஆமாம், கத்தி 50 ரூபா தான் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்களாம்மா. நாங்கள் வந்து அப்புறம் எங்களுக்கு பணம் வேண்டாம், தேவையில்லை, நீங்கள் உச்சி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. செடி ஓரளவுக்கு வளர்ந்துச்சு பாருங்க. ஆடு குறிப்பாக ஆடு சாப்பிட்டுச்சுன்னா சொக்கு பிடிச்சிரு அப்படிம்பாங்க இந்த சைடு. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, குச்சிக்கிழங்கு சாகுபடி, மரவள்ளி கிழங்குமாங்க. அது ஒரு விவசாயி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்துக்கிறோம். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வணக்கங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? வணக்கம், நாங்கள் குச்சி மரவள்ளி கிழங்கு, குச்சிக்கிழங்கு சாகுபடி இல்லாமல் பாரு ஓடிட்டு இருக்கிறேங்க. முடிச்சிட்டிங்களா வேலையெல்லாம்? வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க. நாளைக்கு ஆளுக வருவாங்க குச்சி குச்சி ஊன்றதுக்கு. குச்சி மரவள்ளி கிழங்கு குச்சி ஊனிக்கிட்டோம்னா அது 15 நாளில் 1 மாதத்தில் தளைஞ்சிருங்க. சரி சரிங்க. பாரு 2 அடி பாரு போட்டு ஊன்றது வந்து 2.5 அடிக்கு ஒரு குச்சி ஊனணுங்க. இது ஒரு வாரு வந்து 2 அடிங்களா? ஆமாம், இது 2 அடி பாருங்க. அப்புறம் குச்சி ஊன்றது கொஞ்சம் வீச்சாக ஊனணுங்க. 2.5 அடி குச்சி ஊனமுன்னா இடைவெளி விட்டு ஒன்றுமுன்னா தலை நல்லா தலைஞ்சிக்குங்க. இப்போ ஒரு குச்சிக்கு இன்னொரு குச்சிக்கு வந்து கேப் 2.5 அடி வேணுங்கிறீங்களா? ஆமாம், கேப் ஒரு குச்சிக்கு ஒரு குச்சி, அடுத்த குச்சி 2.5 அடி கேப் வேணுங்க. சரி சரிங்க. 2.5 அடி கேப்பில் ஒன்றுமுன்னா 15 நாள் ஆகும், 10 நாள் 15 நாளில் தலை பிடிச்சிருங்க. இது எப்படி பார் ஓட்டுறது, நீங்கள் கையிலேயே கோதிட்டீங்களா இல்லை? இல்லை, நாங்கள் கையில் கோதலிங்க. இது டிராக்டர் மூலிமா இயந்திரத்தில் வந்து பார் ஓட்டிட்டுங்க. 2 அடி பார் வச்சு ஓட்டிட்டுங்க. ஓ, டிராக்டர் ஓட்டணும். ஆமாம், அப்புறம் பாத்தி கட்டுறது வேணால் நாங்கள் கோடு ஓடாமட்டு வாய்க்கா சீவி பார் கட்டுறதெல்லாம் அப்புறம் நாங்களே சீவிட்டோம். சரி, அப்புறம் கையில் தான் கோதணும். இதுக்கு டிராக்டர் ஓட்டுறது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குங்க. ஆ, ஓட்டுறதெல்லாம் நல்லா ஓட்டிக்கிறோங்க. நாம் எவ்வளவு தூரம் வச்சு 2.5 அடிக்கு வச்சு ஓடினாலும் ஓட்டலாங்க. இப்போ நாம் வேணும்னா 2 அடிக்கும் அகலம் வச்சு ஓட்டிக்கலாம். இப்போ வந்து பாத்தி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? பாத்தி பிடிக்கிறதுக்கு ஆள் கூலி முதலாளிக்கு 4 ஆள் வந்துக்குதுங்க. 4 ஆளுங்களா? 4 ஆளுங்க. 4 ஆறு 24 2500 ரூபாய் ஆயிருக்குதுங்க. காடு எவ்வளோ சேருங்க? காடு 1/2 ஏக்கரை சேருங்க. 1/2 ஏக்கரை வருங்களா? 1/2 ஏக்கரை சேருங்க. டிராக்டருக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியல. டிராக்டருக்கு 700 ரூபாய்ங்க. 700 ரூபாய் பார் ஓட்டுறதுக்கு. அப்புறம் உழவு ஓட்டுறதெல்லாம் தனியாக வருங்க. நட்டுற குச்சி எடுத்து வந்துட்டிங்களா? குச்சியெல்லாம் எடுத்து வந்துட்டுங்க. எங்கே காணுங்க குச்சி? அங்கே தென்மரத்து நிழலில் ஓட்டுக்கிறேங்க. வெயில் வச்சா காஞ்சிரும், குச்சி காஞ்சிருங்க. சரி சரி சரிங்க. இப்போ நெவலெல்லாம் வச்சு தென்னமட்டையை வச்சு மூடி வைக்கிறேங்க. குச்சியில் ஏதோ ரகம் இருக்குதுங்களா? ஆமாம், அதுலேயும் நிறைய ரகம் இருக்குதுங்க. அது முள்வேலி, இது நாகலாந்து குச்சி, இப்படி பல ரகம் இருக்குதுங்க. முள்வேலி இது வந்து உலராம குச்சிங்க. உலராம குச்சி குச்சி வந்து வெள்ளையாக இருக்குங்க. கிழங்கு வந்து செகப்பு கலரில் ஊணும். குச்சி பார்க்கலாங்களா? பார்க்கலாங்களா. எங்கே வச்சுக்கிறீங்க குச்சி? அதான் அங்கே தென்னமரம் தேடி வச்சுருக்கோங்க. தினங்க இங்கே ஒரு 4 குச்சி மாதிரி ஊனிக்குதுங்க. அது வந்து கீழ் நோக்கினால் போயிருமெட்டு புதன்கிழமை மணிக்கே ஊனிட்டுங்க. முன்னாடி ஊனி வச்சு? முன்னாடியே ஊனி வச்சுருந்துங்க. அது சும்மா இது சேம்பலுக்கு நல்ல நாள் பார்த்து ஊனி வச்சுருக்குதுங்க. கொஞ்சம் நாளைக்கு எப்போ வேணாலும் நம்ம வாட்டுக்கு ஊனிக்கலாங்க. 2.5 அடி கேப் வச்சு ஊனிக்குதுங்க. 2.5 அடி கேப்பில் ஊனிக்கு? ஆமாம், 2.5 கேப் ஊனிக்கிறேங்க. எதை கீழ் நோக்கினால ஊனிக்கிறீங்க? கீழ் நோக்கினால் வந்தாலும் கிழக்கு மண்ணுக்குள்ள கீழ் நோக்கி மண்ணுக்குள்ள. அதனால ஆமாம், மண்ணில் கிழங்கு கொடுக்குறதுனால கீழ் நோக்கினாலும் மேல் நோக்கினாலும் தான் மேலே நெல் மாதிரி மேல் நோக்கினால தான் விடணுங்க. ஓ, மண்ணுக்கு கீழே வர வேலாமே? ஆமாம், கிழங்கு மண்ணுக்குள்ள கீழே. ஆமாம், கீழே வர வேலாமே கீழே தான் கீழ் நோக்கினால் பார்த்து உணவுங்க. ஓ, சரி சரி சரி. அது இன்னும் நல்லதுங்கிறாங்க. எதுக்கும் நாங்கள் கீழ் நோக்கினால் பார்த்து ஊனிட்டோங்க. சரி சரிங்க. நீ அடுத்தது நீ ஆளுக்கு வந்தால் நாளைக்கு ஊனிடுவோங்க. சரி, அப்போ ஆளுக்கு வந்ததுக்கப்புறம்? ஆமாம், ஆளுக்கு வந்ததுக்கப்புறம் 2.5 அடி கேப் வச்சு ஊனி விட்டுருவாங்க. தண்ணி பாய்ச்சி ஊனிக்கிறோங்க. சரி, குச்சி பார்க்கலாங்களா? குச்சி பார்க்கலாங்க. இங்க இருக்குதுங்களா குச்சி? ஆமா, குச்சி இங்க வச்சிருக்கிறது. மூடி தென்னமாட்டை போட்டு மூடி வச்சுக்கிறது. வேறுல காஞ்சி போன மாதிரி தெரியுதுங்க. அது வேறு வந்து மண்ணு தான் காயிங்க, குச்சி ஆகாது. குச்சி அப்படியே தான் இருக்குங்க. ஆமா, குச்சி அப்படியே இருக்குங்க. உங்க வந்து பாதுகாப்பா தென்னை? ஆமா, பாதுகாப்பா தென்னமரத்துல வச்சு தென்னமாட்டை வச்சு மூடி வச்சுக்கிறோங்க. இல்லாமல் வெயில் வச்சோம்னா காஞ்சிரும், குச்சி தலை பிடிக்காதுங்க. இது எவ்வளவுங்க குச்சி விலை? குச்சி நான் விலைக்கு வாங்கினா 150 ரூபா ரேட்டு வருங்க. 150? நாங்கள் அப்புறம் உரமுறைக்காரங்கனால
சும்மா எடுத்துட்டு வந்தேன் சொந்தக்காரர்கிட்ட கேட்டு சும்மா எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல, சொந்தக்காரர் இப்படி கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்றாங்க. ஆமா, அவ எதை அவ ஹெல்ப் பண்ணு, காசு வாண்டாண்டாங்க, நான் காசு கொடுக்கணும்னு சொன்னேங்க. அப்புறம் அவங்க கத்திக்கு 50 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்களாமா. நாங்கள் வந்து அப்புறம் எங்களுக்கு பணம் வேண்டாம், தேவையில்லை, நீங்கள் குச்சி எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ வண்டி வாடகை மட்டும் உங்களுக்கு? ஆமாம், வண்டி வாடகை மாத்திரம் 700 ரூபா கொடுத்தேங்க. குச்சி சரியா போங்களா? போதுங்க, இதுலயும் மிச்சமா இருங்க. இதுலயும் மிச்சமா? ஆமா, இதுலயும் மிச்சமாங்க. சரி சரிங்க, இத வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஊணணும். ஆமாமா, நான் 4 கணவு 2 கணவு விட்டு கட் பண்ணி கட் பண்ணி ஊணணும். சரிங்க, நம்ம விவசாயியோட குச்சி கிழங்கு போடுற காட்டுல தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் காடு எப்படி ரெடி பண்ணுறோம்னா, 2 உழவு ஓட்டிக்கிங்க. வர உழவு வந்து 2 நல்லா ஓட்டி மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைஸ் ஆயிடணும், கட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி கண்டிஷன் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 உழவு ஓட்டினதுக்கப்புறம் 3வது வந்து பார் ஓட்டிக்கலாம். நம்ம விவசாயி வந்து டிராக்டர்லேயே ஓட்டிக்கிறாரு. பார் 2 அடி கேப்பில் ஓட்டுங்காட்டி நல்லா தான் வந்திருக்குது. அப்புறம் மாட்டில் ஓடுறனால ஓட்டலாம், இல்லை உங்களுக்கு ஆளுக்கு வந்து கையிலேயே வந்து பார் கோதுறனால கோதலாம். நம்ம விவசாயி வந்து டிராக்டர் மூலமாகவே பார் கோதிட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குச்சியை நறுக்கிறதுக்கு 2 பேர் வந்துருக்குறாங்க. அவங்க தான் இப்போ வந்து நறுக்கிட்டுருக்குறாங்க. இதில் வந்து அவங்க விவசாயி நிறைய குச்சி காட்டினார் பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கல. ஸோ கொஞ்சம் வறண்டது, ஈரப்பதம் கம்மியாக இருக்கிற குச்சியெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டாங்க வேறு பக்கம், அது யூஸ் ஆகாது அப்படின்ட்டு. எது கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ அந்த குச்சி தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஈரப்பதம் காயாமல் இருக்கிற குச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பு திறன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த குச்சி எடுத்து தான் வெட்டிட்டுருக்காங்க. இது வந்து கட்டிங் மிஷினு, அதை வச்சு தான் இப்படி கட் பண்ணுவாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிடுறது. ஒரு குச்சி எடுத்திங்கன்னா அதை ஒரு 7-8 துண்டு கட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், அவர் வந்து 2 குச்சியை நல்ல குச்சியை எடுத்து வைக்கிறாரு, வச்சுட்டு 2ம் கட் பண்ணுறாரு. இப்படி கட் பண்ணினால் உங்களுக்கு ஒரு மணி நேரம் வேலை இருக்கும். வேலை இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு அடுத்ததாக வேலை அனுப்பிக்கலான்னு அவங்க ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா குச்சியும். இப்போ பாருங்கள், காடு வந்து ரெடி ஆயிடுச்சு. குச்சி வெட்டிட்டு ஆளுங்களும் வந்ததுனால 2 பேர் வந்துக்கிறாங்க. அதனால் நம்ம விவசாயி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டிட்டுருக்கிறாரு. காட்டுக்கு ஆல்ரெடி தண்ணி ஒரு வயல் கட்டிட்டாரு. அந்த வயல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து குச்சி ஊனிட்டுருக்குறாங்க. இப்போ அடுத்தது 2வது வயலுக்கு கட்டிட்டுருக்கிறாரு. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து முன்னாடி கட்டிட்டு அந்த சேத்துல தான் ஊனணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குச்சி வந்து ஈரங்காயாமல் இருக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாகவே கட்டலாம் அப்படின்ட்டு தான் வந்து கட்டிட்டுருக்கிறார் விவசாயி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புழுதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நிறையா குடி குடின்னு குடிக்குது. இங்கே பாருங்கள், இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டண காடில் தான் நல்லா குச்சி ஊனிட்டுருக்கிறாரு. அந்த நறுக்கி வச்ச குச்சி பார்த்திங்கன்னா ஊனிட்டுருக்கிறாரு. இப்படி சாக்கில் கொண்டு வந்துட்டு பக்கமாக வச்சுக்கிறது, அப்புறம் எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து எடுத்துகிட்டு இப்படி ஒரு பக்கெட்டில் இல்லை ஏதாவது பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் ஊனிட்டுருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா பார் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாரோட சென்டர் பாயிண்ட்டில் ஊனிட்டு வர்றாரு. இல்லை ஒரு சைடாக நீங்கள் ஊனிங்கன்னா இருந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் இருக்கும், இன்னொரு சைடு மண் இல்லாமல் இருக்கிறதுனால செடிக்கு வந்து பிடித்தம் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரியசானதுக்கப்புறம் சாயறதுக்கு சான்ஸ் இருக்குது. கால் மாறணும், தனியாக மண் எடுத்துக்கட்ட வேணும். அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, சென்ட்ரலையே ஊனிட்டு வர்றாரு, பாரோட சென்ட்ரலையே 2.5 அடி கேப்பு. இப்போது நம்ம பார்த்துட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த காடு வந்து 3 மாதம் ஆனது. நம்ம விவசாயியோட காடே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு செடி, ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. பாருங்கள், கணுவெல்லாம் பிரிஞ்சு வருது. ஒரு குச்சி தான் ஊனா, ஸோ ஊனும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி ஊன்றாங்க. குச்சி வந்து பார்த்திங்கன்னா ஊனும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குச்சி தான் ஊன்னா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சதுக்கப்புறம் ஒரு குச்சிக்கு 2 கணவு 2 2 வரும். இந்த மாதிரி வந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அதை தூறு பிரிஞ்சு வர்றது அப்படிமாங்க. ஒவ்வொன்று வந்து ஒவ்வொன்று தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நிழலடி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும். ஒரு சில செடி 2 2 வந்து இருக்குது. வெயிலாக இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெயப்படுற ஏரியாவில் வந்து நல்லா வரும். எல்லாமே 2 2 வந்திருக்கும். இது 3 மாதம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வந்த செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளிப்பூச்சி உழுகும். இன்னொரு மாதம் போனால் அதுக்கு வந்து மருந்தடிக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் இந்த இலை தலைகளை வந்து நீங்கள் ஆடு மாட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஆடு மாடு, ஆடு குறிப்பாக ஆடு சாப்பிட்டுச்சுன்னா சொக்கு பிடிச்சிருப்பாங்க இந்த சைடு. அதனால் இதை வந்து அதிகமாக ஆடுங்க
சாப்பிடாது. இல்லை ஆடுகள் வந்து அப்படியே சாப்பிட்டாலும் விவசாயிகள் விடமாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இன்னொரு பிரச்சனை, இந்த மரவள்ளிக்கிழங்கு விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் இல்லாமல் 10 மாதமாகும் குறைந்தபட்சம். இது வந்து நிலத்துக்குள்ளேயே விளையிறது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உரம் போடும்போது கொஞ்சம் பொட்டாசு வந்து கரைச்சி விடணும். அப்போ தான் செடி நின்று வரும். செடி வந்து உங்களுக்கு வேகமாக வளரக்கூடாது, ரொம்ப உயரமாக வளரக்கூடாது. ரொம்ப உயரமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சாஞ்சிரும் மழையை காற்று வரும்போது. அதனால் செடி நின்று வந்துச்சுன்னா நல்லது. குடு சீக்கிரமாக வளர்ந்துட்டு வந்துச்சுன்னா அது சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கட்டுறதுக்கு சிரமப்பட வேண்டும். அதுக்கப்புறம் வெட்டுறவங்க வந்து கிழங்கு வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க வந்து ரேட் அதிகமாக கேட்பாங்க. காடு சாஞ்சி போச்சு, எங்களுக்கு வேலை நிறையா அதிகமாகும் அப்படின்ட்டு. அதனால் இந்த செடிக்கு வந்து நீங்கள் சாயிருக்கலாம் பார்த்துக்கணும். இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் நிறைய போட தேவையில்லை. வளர்ச்சி மெதுவாக வளர்கிறதுக்கு வந்து நீங்கள் பொட்டாசு போட்டோம்னா வளர்ச்சி கொஞ்சம் கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் வரக்கும் பொட்டாசு தான் யூஸ் ஆகும். நீங்கள் வேணால் 20-20 இல்லை கலப்பட காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி உரம் ஏதாவது போட்டுக்கலாம். ஒரு கள்ளிப்பூச்சிக்கு மட்டும் ஒரு 2 மருந்து அடிச்சிங்கன்னா போதும். அப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி கட்ட வேணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப வாடினதுக்கப்புறம் தான் கட்டணும். நீங்கள் செடியை வாடை போட்டு கட்டினீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு நல்லா வரும். ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்தது போதும். அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு புது வீடியோ எடுத்து போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.